இன்றைக்கி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே நம்ம வந்து நம்மளே இப்போ ரெஸ்டில் இருக்கேன்னா என்ன அர்த்தம்? பி ஆக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். அதாவது நான் சும்மா தான் இருக்கிறேன், இந்த மாதிரி சொன்னால் நான் அவங்களுக்கு அரை மணி நேரம் கிளாஸே எடுப்பேன், அரை மணி நேரம் யோகாவே எடுப்பேன், அரை மணி நேரம் மெடிடேஷன் எடுப்பேன். லீவில் சும்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது. பி ஆக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த மாணவர்களும் சரி எல்லாருமே அது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லே இன்றைக்கி கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால இது என்ன வேறு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கிடையாது. வீட்டில் இருந்து அவங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்தான் பார்க்கணும். இதை நம்ம வந்து சொல்லிடலாம், வில்லேஜ் லெவலில் லேப்டாப்போ இதோ கிடையாதுன்னு சொல்லிடலாம். அதுக்கு அனுகூலம் நம்ம உருவாக்கணும். ஸோ ஒவ்வொரு மாணவர்களுமே அந்த லேப்டாப்பு அல்லது டெஸ்க்டாப்பு அதை வச்சு தான் இன்றைக்கி பாடம் எடுக்க வேண்டும் என்ற நிலைமை வரும்போது வி ஹவ் டு ஃபோர்ஸ் டு டூ இட். ஸோ இதனால் வரும் பாதிப்பை நம்ம குறைக்கணும். அது பாதிப்பு தான் நீங்கள் டைரெக்டாக செல்ஃபோன் எல்லாம் காதலே வச்சா இன்னும் ஆடிட்டரி நியூரோமா வரலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் சம் அதர் டிவைஸ் வி ஹவ் டு மேக் இட் அண்டு ஒரு ஒரு ஒலியை கேட்டும் கருவியே நேரடியாக காதில் இணைச்சு கேட்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் செல்ஃபோன் போட்டு அல்லது ஹெட்செட் போட்டு இது பண்ண வேண்டியது இருக்குது. அதை நல்ல ஹெட்செட் போடணும். அது முறை நல்ல அதாவது அந்த ஆனால் இன்றைக்கி இயற்கையின்னு இதில் வளர்ச்சியில் எல்லா இடத்துலையும் அந்த சேனல் நல்லா இருக்குது, அதனால் தொந்தரவு இல்லை. எங்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெயினில் போச்சில் அந்த ஹெட்செட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கூடவே கூடாது. எங்கெல்லாம் சிக்னல் கம்மியாக இருக்குதோ அங்கே இஃப் யூ யூஸ் இட் யூல் ஹாவ் மோர் ப்ராப்ளம். அல்லாத இடத்துல செய்ததெல்லாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணி அதை ஒரு அடிக்ட் ஆகிட்டோம் திரும்ப அவங்கள மாற்றுறது சிரமம்னு தான் எனக்கு தோணுது. டாக்டர், இந்த கொரோனா காலத்தில் காது மூக்கு தொண்டை இது தொடர்பான நோய்கள் வராமல் இருக்க எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். ஆமாம், எல்லாரும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இப்போ காது மூக்கு தொண்டை மருத்துவர்னு நான் சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த போர்ட்டர் ஆஃப் என்ட்ரி இஸ் த்ரூ த நோஸ் அண்ட் மவுத் அண்ட் இன்க்ளூடிங் ஐ கண். ஸோ இதை இது பண்ணுறதுக்கு எல்லாருமே இன்றைக்கி வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் உலக அளவில், அது ரொம்ப பெஸ்ட். அதே போல் இந்த கையை கழுவுறதுன்னு எல்லாருக்கும் ஒரு நாமான இது பண்ணிட்டோம். நம்மளே இப்போ நம்ம பேக்கெட்டில் சானிடைசர் இருக்குது, கையை அப்படி கழுவுறோம். இந்த கையை வச்சு வாய் மூக்கு தொண்டை இந்த உதடு இதை தடவுறது ஃபேஸை தடவுறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுபோல் நம்ம சுடுதண்ணியில் அப்பப்போ வாயை கொப்பளிக்கிறது மாதிரி மூக்கையும் டெய்லி 2 தடவை அந்த வாஷ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் வந்துட்டதுன்னா நல்லாகும். இதுக்கு தான் பாரம்பரியமாக நாங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் அது மாதிரி சொல்லும் மாதிரியே நீங்கள் சுவாச பயிற்சியும் பண்ணுங்கள். அதே மாதிரி மூக்கை க்ளீன் பண்ணுறது, மூக்கை க்ளீன் பண்ணுறது அன்னைக்கே தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, உந்தியிலிருந்து க்ளீன் பண்ணணும், உந்தி முதலாக முந்தி வழியிலிருந்து. ஸோ அதுக்கு எப்படி செய்கிறது? அது சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவோம். நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு அந்த சொல்லும்போது தொண்டையில் இருக்க சளி கூட அந்த வைரஸ் கூட ஓடிடும். ஸோ பொதுமக்களுக்கு என்ன செய்யணும்? வீட்டில் இன்றைக்கு ரொம்ப இன்றைக்கு ஹாட் நியூஸ் என்னென்னா, இந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஏறினாலும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவு அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அல்லது வீட்டில் கூட இன்றைக்கி மாஸ்க் போட்டு தான் உட்காரணும் என்ற நிலைமை வருது. ஸோ காமனாக எல்லாருக்கும் இன்றைக்கி தெரிஞ்ச விஷயந்தான், இந்த மாதிரி ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்ல பழக்கங்கள் நம்ம வீட்டில் எல்லாம் துப்புறது அது இதெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, அதெல்லாம் செய்யாமலும் உங்களுக்கு ஒரு அறிகுறி இருந்ததுன்னா நீங்கள் ஐசோலேட் பண்ணி இருந்தாலே எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு மாதிரி இன்றைக்கி வந்து சித்த மருத்துவத்திலே நிறைய இது இருக்கனால அதுக்கான ஆகாரம் இருக்குது. நாங்களே சொல்லுவோம் சில இப்போ வந்து நல்ல மிளகு அதுபோல் நிறைய அந்த நம்ம ரசத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஒரு கபத்தை நீக்கும் ஒரு குடிநீரை நம்ம உருவாக்கி டெய்லி சாப்பிட்டாலே நமக்கு தொண்டையில் சளி இல்லாமல் ஏற்போம். தொண்டையில் சளி இருக்குதுன்னு சொன்னால் உடனடியாக தவறாமல் காது மூக்கு தொண்டை மருத்துவரோ எந்த மருத்துவரையும் பற்றி ஆலோசித்து அதுக்கான சிகிச்சையை எடுப்பது நல்லது. இது நமக்கு ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்கிறத விட இன்றைக்கு அதிக பரவலாக இருப்பதனால்
அனைவரும் கவனமாக இருப்பது நல்லது என்பதுதான் என் கருத்து. ஓகே டாக்டர், எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவான பதிலை சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஊரடங்கு டைம்ல மக்கள் பாதுகாப்பா அவங்க இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், உங்களுடைய அடுத்த கட்ட ஆய்வுகள்லாம் என்ன, அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் என்ன மாதிரியான டேக் ஹோம் மெசேஜ் சொல்றீங்க டாக்டர்? நான் என்ன சொல்றேன்னு செய்யறேன்னு சொன்னாதான் மக்களுக்கு அது ஒரு ஸ்டோரியாக தோணும். இந்த 4 மாதமாக நான் அதை முழுமையாக அனுபவித்து என் ஆய்வுக்காக நான் செலவழித்தேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொருவருமே தனக்கு தெரிஞ்ச என்ன தொழில் இருக்கோ அதில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருவதுன்னு சொல்லணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இதுக்கு எனக்கு குரு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறு. தன்னைத்தானே எதுவாக ஆக்குகின்றானோ அதுவே அவனின்றி வேறொன்றும் இல்லை. இந்த குரலுக்காக நான் வந்து முதல்ல புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதில் தான் அந்த இனிமையான நாதம் வருது என்று சொல்லி. அதுக்கும் பிறகு அடுத்த ஸ்டெப்பாக இந்த லா எப்படி உருவாகுகிறது, அந்த இது அப்படி கண்டுபிடிச்சு அதில் அந்த தமிழ் இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய சமயத்தில் இந்த கொரோனாவுக்கு வரும்போது நான் யோகா மெடிடேஷன் போன்றவைகளை இந்த குரலுக்காக சொல்லி கொடுத்தாலும் இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் குரல் கட்டு போகுதுன்னு தான் என்ன முதல்ல கூப்பிட்டாங்க. அதுக்கு நீங்கள் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. 10 வருஷம் டீச்சராக இருந்தால் ஒரு டீச்சர் பெண் டீச்சருக்கு ஆம்பளை குரலாக மாறுது, அதுக்கு கிளாஸ் எடுங்க. அது மட்டுமல்ல, பிளேபேக் சிங்கர்ஸு, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸு, பொலிட்டிஷியன்ஸு இவங்களுக்கெல்லாமே குரல் கட்டு போகுது. அதை எடுக்க சொல்ல தான் அடி வயிற்றுலேருந்து நீங்கள் பேசினா அந்த தொந்தரவு வராது, கழுத்தை இறக்கி பேசக்கூடாது, பேசும்போது தொண்டையிலிருந்து காற்று வர வேண்டும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கத்தும்போது எவ்வளவு நேரமும் தொந்தரவு வருவதில்லை, ஆனால் கழுத்தை இறுக்கி பேசும்போது உங்களுக்கு தொந்தரவு வரும். ஸோ இந்த லெவலில் போயிட்டு இருந்து இன்னைக்கு இந்த கொரோனா வரும்போது நானே சித்த மருத்துவத்தை நாடி செல்ல வேண்டிய நிலைமை வருகிறது. ஏன்னா இன்னைக்கு பல இதில் நோய் இல்லை, நோய்க்கு மருந்து இல்லை என்று சொல்லக்கூடிய சமயத்தில் இதை நிவாரணம் பண்ணுவதற்கு சித்த மருத்துவம் இருக்கிறது அல்லது ஆயுஷ் இருக்கிறது. இன்னைக்கு சொல்கிறாங்க 43 ஆன்டிவைரல் இன்ஜெக்ஷன் ரெடியாக இருக்குது, ஆய்வில் இருக்குங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஆயுஷ் மருத்துவம், சித்த மருத்துவம் நல்ல பதில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் என்ன, இதில் என்ன ஃபீலிங்னா நுரையீரலில் சளி ஆகி போச்சுது. அதுதான் வந்து அந்த டிவாஸ்டேட்டிங் ப்ராப்ளம் ஆஃப் கொரோனா வைரஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு என்ன காரணம் என்னென்னா, அந்த சைட்டோகைனின் ஒரு அந்த செல்சியை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு இரத்த நாளத்தில் கட்டிகள் ஏற்படும். ஸோ இதை நம்ம டிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வைரஸ் லோட குறைக்கிறது வெளியே உள்ளே போன பிறகு இதை இந்த இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர, நீங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் அன்னைக்கிலே சொல்கிறது தான், குரல் கெட்டு போச்சுதா ராத்திரி பாலில் மிளகும் மஞ்சளும் போட்டு சாப்பிடுங்க, அடுத்த நாள் குரல் சரியாக போகும். ஸோ இதே இன்றைக்கி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணால் அது வந்து அந்த ஆன்டிவைரல் அண்ட் இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தியாக்குறாங்க. ஸோ இப்படி நிறையா இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சித்த மருத்துவத்தில் இவ்வளவு திறமையாக இருக்கிறதுனால இதை நம்ம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உருவாக்கி இதை நல்ல முறையில் கொண்டு வரணும். ஒரு எத்தனையோ ஆய்வுகள் இருந்தாலும் இதையும் ஒரு ஆய்வுகளாக ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இதில் வெற்றி கிடைக்குது. இதில் பேசிக்காக வேண்டியதே அதை, அதாவது ஃபண்டமெண்டலாக என்ன நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஃபைல் பண்ணுறது தான். இதுதான் நம்மகிட்ட இல்லாத விஷயமா இருக்குது. நமக்கு வந்து டேட்டா பேஸ் இருக்கணும். டேட்டா பேஸ் இருந்தாலே நம்ம உலகத்தை நாம் ஆள முடியும்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்று எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இதில் வந்து அவங்களும் பலதரப்பட்ட என்ன போன்ற காது மூக்கு நிபுணர்களும் ப்ரொஃபஸர்ஸும் இணைந்து செயலாற்றும் போது இந்த சித்த மருத்துவத்திற்கும் ஒரு உயிர் கொடுக்கும், இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் உருவாக்க முடியும் என்று எனது பெரிய நம்பிக்கை. ஸோ டேட்டா பேஸ் அது இருந்ததுன்னா ஒரு பிராண்ட் உருவாகும்,
இன்றைக்கு எல்லாருமே ஒரு பிராண்ட். இதெல்லாம் நமக்கு கேள்விப்படாத வார்த்தைகளாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வர ஒரு பெட்டி கடை வச்சே பழக்கப்பட்டுட்டோம். ஸோ அதை மாற்றும் போது அந்த நிலைமை வந்து சேரும்னு எனக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்கின்றது. இதை நாம் இணைந்து செயலாற்றினால் உலகத்தையே நாம் நம்ம இந்தியாவை பாரத தேசத்தை ஒரு வல்லரசாக ஆக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நமது நேயர்களிடம் பணிவோடு கூறிக்கொள்கின்றனம்மா. கண்டிப்பாக டாக்டர், இந்த கொரோனா டைமில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைக்கும் உண்டான தீர்வுகளை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவம் அதுக்கும் ஆதரவாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நன்றி டாக்டர். வணக்கம். காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் எம் குமரேசன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நிறைய சந்தேகங்களுக்கான பதிலாம் கொடுத்திருந்தாரு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோல நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென், திஸ் இஸ் அசார் அண்ட் அனிதா சம்பத் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூ மேக்ஸ் லெசன்.